தமிழ்நாடு ஆளுநர் வந்து சில நாட்களில் டெல்லி செல்ல இருக்காரு, விரைவில் நல்ல செய்தி வரும், அது வந்து ஆட்சி கலைப்பாக இருக்கும்னு. அண்ணாமலையை தொழிலுச்சு காமிச்சதுனால தான் செந்தில் பாலாஜி மேலே ரைடு நடக்குது. அண்ணாமலை லெவலே வேறு சார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தப்ப பவர் கட் ஏற்பட்டுச்சு, ஸோ அதுவும் ஒரு காரணம்ன்றாங்க அமலாக்கத்துறை ரைட்டுக்கு. உண்மையா இந்தியாவில் அதிகபட்ச உயர் பாதுகாப்புக்குள்ளான ஒரு தலைவர் தமிழகம் வரும்போது அதில் கூட ஒரு எதிர்கட்சியா இருக்கப்ப அவர் மேல குற்றம் சாட்டப்படுது, ஆனா அவர் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு புனிதர் ஆயிடுறாரு. அதே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சேர்ந்த பிறகு புனிதனாங்க இல்லையா? மனித உரிமையானத்துல யார் இருக்கா? நீங்க தாக்குதல் நடத்தினாங்க, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க, ஆனா எமர்ஜென்சியில வேசி எல்லாம் கலட்டி உள்ள வச்சுட்டு போய் ஊர் சுத்துற மாதிரி. ஐந்து கட்சி மாறிய செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு ஆறாவது கட்சியும் மாறுவார்னு அண்ணாமலை சொல்றாரு. பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நிச்சயமா வரமாட்டாரு. 2018 அதிமுக ஊழல் ஆட்சி, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சின்னு அமித்ஷா சொன்னாரு. 2019 நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. தேர்தல் கால பேச்சு வேற சார். ஓ, இப்போ உட்காந்து நீட்டு முழக்கிறாரு சார். அவரை விட கலைஞரவர்களையும் திமுகவையும் கேவலமாக பேசிய ஒரு நபர் இந்த நாட்டில் இருக்காரா? ரெண்டு தடவை ஓ போட்டாதான் வந்து அந்த மேடையே சுறுசுறுப்பாகுமா? எல்லாரும் வந்து அந்த ஓ போடல சார். செந்தில் பாலாஜி கைது மூலமா அதிமுக பாஜக பஞ்சாயத்து வந்து கொஞ்சம் அப்படியே அமுங்கின மாதிரி தெரியுது சார். அதிமுக இறங்கி வந்த மாதிரி தெரியல. சொல்லுட்டு சார், நீங்க மட்டும் தான் சொல்லுங்க. இப்பவே நீங்க திரிய பத்த வச்சு முயற்சி பண்ணாதீங்க. ஏடிஎம்கே நீங்க தான் பவுண்டரா சார். எதுக்கு எல்லாருமே தயாரா சார்? பாஜக தயாரா தான் இருக்கு, அதிமுக கூட்டணி இல்லாம இருக்க. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கு. அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கில் வழக்கத்தை விட அதிகமான வேகத்தையும் துரிதத்தையும் காண்பிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. உச்சநீதிமன்றமே வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்க ஒருத்தரை காவல் எடுத்து விசாரிக்கணுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, அவங்க வழக்கமான நடைமுறையை அவங்க செய்கிறாங்க. நாளைக்கு அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்க அனுமதி வாங்கட்டும், நீதிபதிகளுடைய உத்தரவுப்படி அவர் செயல்படட்டும். நீங்கள் உங்கள் கடமையை ஒழுங்காக செஞ்சீங்களான்னு அமலாக்கத்துறையை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க கடமையை அவங்க ஆற்றுறாங்க. கடமை தனியார் மருத்துவமனைக்கு அனுமதித்தது போதும். நீங்கள் அன்னைக்கு ரொம்ப உயிர் பாதுகாப்பு அவங்களுக்கு தேவை இருந்தது, கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க. ஆனால் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இருந்தால் தான் நாங்கள் போய் நினைத்த நேரத்தில் அந்த விசாரணையை மேற்கொள்ள முடியும், உண்மையான நிலவரம் தெரியும். தனியார் மருத்துவமனையில் உள்ளே இருந்து மயக்கமாக இருக்கார், பேச முடியாது, இப்போ ஒரு வாரம் பேசக்கூடாது, டாக்டர் உத்தரவு சொல்லி எதுவே நாளும் தனியார் மருத்துவமனையில் சொல்லலாம். அதுவும் காவேரி மருத்துவமனைங்கிறது திமுக கூடாரத்தினுடைய மருத்துவமனைங்கிறது தமிழக உலகத்துக்கெல்லாம் தெரியும். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, இன்றைக்கி ஆப்ரேஷன் முடிந்தது, கண் விழித்து பார்த்தார், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அதை யாரும் வேண்டான்னு சொல்லலை. அது யாரும் அதுக்கு எதிரான சிந்தனை கூட யாருக்கும் வராது. நிச்சயம் பாஜக காரங்களுக்கு வராது, மற்ற கட்சிக்கு வருமா என்று தெரியாது. அதே நேரத்தில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் அரசு மருத்துவமனைக்கு திருப்பி வரணும்னு கேட்குறதுக்கு காரணம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே உண்மையான நிலவரங்கள், உண்மையான செய்திகள் அவருக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது காவேரி மருத்துவமனையில் அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்டாங்க. இல்லை, மருத்துவ ரெண்டாவது கஸ்டடி எடுக்கணும் விசாரணைன்னா இன்னைக்கு கேட்டால் தானே கிடைக்கும், கேட்காமல் இருக்க முடியாது. எப்போ ஒரு பூரணமாக எழுந்திரிச்சு மறுபடியும் வாக்கிங் போவார்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அது வரைக்கும் வழக்கை நடத்தி முடிக்கணும் இல்லையா? மனித உயிர் முக்கியமா, வழக்கு நடத்துறது முக்கியமா சார்? மனித உயிர் முக்கியங்கிறதுனால தானே அங்கே மருத்துவமனையில் இருக்காங்க. அப்படி மருத்துவமனையில் இருக்கிறப்பவே எடுத்து விசாரிக்கணும்னு கேட்குறீங்க. சிகிச்சை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சார். ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரண, குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகுன்றாங்க இயல்பு நிலைக்கு திரும்ப. ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கிறப்பலாம் நீங்கள் யாராவது பெரிய நல்ல மருத்துவரை பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுவாங்க, 3 மாதம் ஆகுமா, 3 வாரம் ஆகுமான்ட்டு. நம் அதுக்கு தான் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு எஃப்ஐஆர் போடுறீங்க? ஏன்னா ஆயிரக்கணக்கான தனியார் மருத்துவமனை இருக்குது, அங்கெல்லாம் போய் சிகிச்சை எடுத்தால் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்களா? எதுக்கு அங்கே போய் சிகிச்சை எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு ரெகுலேஷன் படி ஒரு சட்டப்பூர்வம் அங்கீகாரம் பெற்றது. அங்கேருந்து தனிநபர் விருப்ப வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் வராது, சிகிச்சை தர மாட்டாங்க, உண்மையிலே கொடுப்பாங்கன்னு தானே கேட்குறாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்த ரிப்போர்ட்டை அமலாக்கத்துறை நம்பலையே
அவங்க ஓமந்தூரார் மருத்துவமனைக்குள்ள அன்னைக்கு பெரிய கேபினட் கூட்டம் நடக்கிற மாதிரி எல்லா அமைச்சரும் போனாங்க. முதல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்தார். நான் பார்த்துட்டு தானே இருப்போம், வெளியே வந்து அவர் நலமாக இருக்கிறார், ஒரு பிரச்சனையும் இல்லை, நலமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர் போன கொஞ்ச நேரத்தில் சேகர் பாபு வந்தார். அவர் மயக்கமாக இருக்கார், பேசவே முடியல, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் பேசலைன்னார். அடுத்து வந்தவர் இன்னொன்று சொல்கிறார், உள்ளே போயிட்டு வந்த 5-6 பேருமே ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தப்ப. இல்லை பதட்டத்தை ஏற்படுத்த வேணாம்னு நினச்சி உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்லியிருக்கலாம். அடுத்தவங்க வந்து இயல்பு நிலை கூட சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்கிறீங்க, அப்படி கேட்டால் அப்படி சொல்கிறீங்க, பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம், பதட்டத்தோட தானே எல்லாம் ஓடுனீங்க. தர தரவன இழுத்து செல்லப்பட்டார் மனித உரிமையத்தில் சொல்கிறாங்க. தர தரன்னு இழுத்தாங்க, தாக்குதல் நடத்துனாங்க. மனித உரிமையத்தில் யார் இருக்கா, நீங்கள் நானுமா இருக்கோம், இல்லை பொதுவான ஆளாக இருக்காரு. திமுகவினுடைய முக்கியமான பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் மாதிரி வேலை செஞ்ச அன்பு சகோதரர் கண்ணதாசன் தான் அங்கே இருக்காரு. அப்படி பார்த்தா கவர்னர்கள் பாஜக தானே. இல்லை அவர் என்ன செய்ய போறாரு, கண்ணதாசனுடைய கருத்து எப்படி இருக்கும், மனம் எப்படி இருக்கும், அவருடைய திட்டம் எப்படி இருக்கும், அவருடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு தமிழக மக்களுக்கு சொன்னா தான் புரியுமா? அதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரியும் சார். இன்னைக்கு அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை திடீர்னு செந்தில் பாலாஜி மேலே அட்டாக் பண்ணி அவருக்கு உடல்நிலை சரியாக போய் தர தரம் எழுத்துட்டு போய் கற்பனைக்கெல்லாம் இடம் இல்லை. 8 வருஷமாக நடந்துட்டு இருக்க கேஸு, உலகத்துக்கே தெரிஞ்ச கேஸு. இந்த கேஸை நடத்தியே ஆகணும். இது ரொம்ப மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் பாருங்கள் செந்தில் பாலாஜின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வீராவேசமாக பேசினாரா இல்லையா? அப்போ அவர் பேசும்போது அவர் திருடனாக இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்தவொடனே அவர் நல்லவனை ஆகி சேர்த்துக்கிட்டாரு. அவர் அங்கே ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி நான் நடவடிக்கை எடுத்தே தீர்வேன்பார். இப்போ நடவடிக்கை வந்து சேரும்போது நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் படி வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது ஐயோ இது அரசியல் பழி வாங்கும் செயல் அப்படின்னு பேசுறாரு. அவர் மட்டுமா பேசுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து சரத் பவர்ல இருந்து மம்தா பானர்ஜில இருந்து இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் தான் பேசுறாங்க. மம்தா பானர்ஜி ஊழல் நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கெஜ்ரிவால் வந்து மதுபான கொள்கையில ஏறத்தால 300-400 கோடி ஊழல் நடைபெற்றது அங்க இருக்கிற கோர்ட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. தேஜஸ்வி வீட்டில் வளர்க்கலாம், அவங்க அப்பா மாட்டுத்தீவன ஊழல்லேருந்து கால்நடை ஊழல்லேருந்து எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, ஜெயிலில் எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கற்பனையில் பாஜக வந்த பிறகு தான் திடீர் திடீர் இதெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. இதே 2G ஊழலில் ராசாவும் கனிமொழியும் தூக்கி உள்ள திகார் ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க. கலைஞர் அவர்கள் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது யார் தூக்கி போட்டால், காங்கிரஸ் ஆட்சியில் தூக்கி போட்டாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லுவாரா ஸ்டாலின்? இந்த மக்களை நான் இழிச்சவாயின் நினைக்கிறீங்களா? மக்களுக்கெல்லாம் நல்லா புரியும் சார். நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறதுக்கு தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கோமாளி, அதெல்லாம் காலம் மாறிடுச்சு. உங்களுடைய சந்தர்ப்பவாத பேச்சு சந்தர்ப்பவாத செயல்களை தமிழக மக்கள் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பார்ப்போம். 2016-17 அதிமுக மேலே நடத்தப்பட்ட ரேடியோட நிலைமை என்ன, ஸோ அது ஒரு ப்ராக்ரஸ் என்ன, அதெல்லாம் அப்படியே விட்டுருவீங்க. உங்களுக்கு தேவைன்னா ஏதோ ஒரு வழக்கு எடுத்துகிட்டு வந்து திமுக அட்டாக் பண்ணுறதுக்காக வர்றீங்க அப்படின்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் மேலே மட்டும் ரைட் இல்லை, என் ஜெயலலிதா மேலே ரைட் இருந்துச்சு, எத்தனையோ திமுக முன்னாள் தலைவர்கள் மேலேயும் ரைடு இருக்குது. ரைடு வருமான வரித்துறை ரைடு வேறு, அமலாக்கத்துறை வேறு, சிபிஐ வேறு. முதல்ல வழக்கினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி. வருமான வரித்துறையில் ஒரு வழக்கில் தண்டனை பெறலாம், ஒரு வரும் சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு தண்டனை கிடைச்சது. வருமான வரி வழக்கில் எக்மோர் கோர்ட்டில் சமரசம் ஆனாங்க. வருமான வரித்துறை வேறு, சிபிஐ வேறு, லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வழக்கு நடக்குது, ஒன்றுக்கும் தனித்தனி சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் படி மேற்கொண்டு அதிகபட்ச வருமான வரித்துறைகளை வந்து அவங்க எங்கேயுமே இல்லாமல் ஏமாற்றி விட்டு ஓடுகிறார்கள். அவருடைய எந்தவித அவருடைய செய்த குற்றங்களுக்கான எந்தவித அதை சமரசம் செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவங்க ஏமாத்தின பணத்தை வரி பணங்களை கட்டவில்லை, எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கவில்லை என்று நிலை வருகிற பொழுது, அரசாங்கத்தை ஏமாற்றி விட்டு செல்கிற பொழுதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை போவாங்க. மற்ற எல்லா வருமான வரித்துறை கேஸும் ஏறத்தாழ சமரசத்திலையும் அபராதத்தை கட்டிட்டு அவங்களுடைய கணக்கு வழக்கை செட்டு பண்ணி இனிமேலாம் ஒழுங்கு இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு தான் வருமான வரித்துறையினுடைய செயல்பாடு இருக்கும், அப்படித்தான் இருக்க முடியும். ஏன்னா வருமான வரித்துறைங்கிறது ஆண்டுக்கு 1-2 கேஸ் நடக்கிறது இல்லை. இந்தியாவிலும் ஆண்டுக்கு 10,000 சோதனைகள் நடக்கும், 15,000 சோதனை நடக்கும். எல்லா சோதனைகளையும் உண்மையை வரவழைக்கணும், வரி வைப்பை தடுக்கணும், வரி ஏய்க்கப்பட்டிருந்தாலும் கட்ட வைக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பல வழக்குகள் முடிவிட்டுருக்கலாம், முடிவுறும் தருவாயில் இருக்கலாம், சின்ன சின்ன தாவாக்கள் போயிட்டு இருக்கலாம். அதையும் செந்தில் பாலாஜி மீது மோசடி வழக்கு பதியப்பட்டு
அந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களே அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஒரு ஸ்டேயை வாங்கி அதுக்கு பிறகு விசாரணை நடைபெற முடியாமல் தடுத்து அவர் மீண்டும் அவங்க மேலே வழக்கு தொடுத்தவர்கள் புரகார் கொடியவர்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்டு நீங்கள் 60 நாளைக்குள்ள பண்ண நாங்கள் திருப்பி சுயமாக ஒரு விசாரணை அமைப்பை ஏற்படுத்துவோம்னு சொன்ன பிறகு ஹைகோர்ட் ஸ்டேயை விக்கெட் பண்ணி அவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரி, நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் மனித உரிமை மீறப்பட்டிருக்கு. நான் கோஆபரேட் பண்றேன்னு சொன்ன வர 18 மணி நேரம் உட்காந்து டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, நெஞ்சு வலி வர அளவுக்கு தான் குற்றம். கோஆபரேட் பண்றவர் நடந்துல ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும். அதான் அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்றதான் அவர் ஆயிருக்கார். உடம்பு சரியில்லாத உங்களுக்கும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். எல்லாரையும் செக் பண்ணோம்னா 1 பிளாக் 2 பிளாக் எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க அவங்கள்ட்ட ஒளிவு மறைவு இல்லாம பேசி எல்லா விசாரணையும் நேர்மையில் போயிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. 18 மணி நேரம் நல்லா விசாரணைக்கு உட்பட்டாரு செயல்பட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சூழ்நிலையும் அன்றைக்கி வந்திருக்காது, அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. திமுக எப்போவுமே வணக்கமான பாணி தான், மாங்குயில் கோவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எமர்ஜென்சியில் வேசியெல்லாம் தள்ளி உள்ளே வச்சுட்டு போய் ஊர் சுற்றுற மாதிரி எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவோம். நானே பார்த்துருக்கேன் விசா காலத்தில் எத்தனை பேர் ஊரை விட்டு வெளியூர் போயிருக்காங்கன்னு. இன்றைக்கி எல்லாம் அவங்க பேசலாம், அந்த மாதிரி அவர் அன்றைக்கி போயிருக்கலாம். விசாரணைக்கு உட்பட்டிருந்தோம்னா அந்த பிரச்சனையும் இல்லை. 18 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதுக்கே அவர் ஒரு காரணம். என்ன தான் நடந்துச்சு சொல்லியிருந்தால் விசாரணை சீக்கிரம் முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் இன்னொரு விசாரணையின் அமலாக்கத்தில் தொடங்கணும், எங்களுடைய விருப்பம்லாம் அதுதான். செந்தில் பாலாஜி 86 பேரை ஏமாத்தினாருன்னு நீதிமன்றத்தில் போய் சொல்லி அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திலிருந்து நாங்கள் சமரசம் பண்ணிட்டோம், வாகன படத்தில் திரும்பி கொடுத்துட்டோம்னு ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டி செய்த மோசடியை மறைக்க பார்த்தவர் மீது உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆச்சரியம் இதில் பின்னாடி இருக்கு. 86 பேர் புகார் கொடுத்தாங்க, 8000 பேர்கிட்ட பணம் வாங்கினாங்க. 8000 பேருக்கு பணம் வாங்கிட்டு பதவி கொடுத்தாங்க. அப்படி பணம் வாங்கிட்டு பதவி தான் கொடுத்தாங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த 86 பேரும். அப்போ 8000 பேர் ஒரு 5000 பேர்கிட்ட 5 லட்சம் 4 லட்சம் வாங்கியிருந்தால் 8000 கோடி ஆகுதுன்னு நான் கணக்கு போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கேன். அமலாக்கத்தில் அந்த விசாரணையும் அந்த பீரியடில் சேர்ந்த பேட்ச்சில் இருக்கிற கண்டக்டர் டிரைவர் மெக்கானிக் அத்தனை பேர் கணக்கெடுத்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்களா கொடுக்கலாங்கிறத ஒரு பெரிய விசாரணை கமிஷன் அமைச்சு பார்க்கணும். இதை சிபிஐ பார்க்கணும் நான் கேட்குறேன். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 121 பேர்கிட்ட வந்து அமலாக்கத்துறை விசாரணை செஞ்சிருக்கு. அதில் 115 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். சொல்லுங்கள், இப்போ அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அமலாக்கத்துறை எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வளோ மோசமான நிலையில் இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் சொல்கிறது இல்லை. யாரையாவது ஒருத்தர் என் மேலே எந்த வழக்கு இல்லை போய் சொல்லலை, நான் உண்மையை தான் இருக்கேன், நான் ஊழலே பண்ணலைன்னா கோர்ட்டில் போய் சொல்லட்டுங்க. 0.0 நீதிமன்றம் இருக்கு, எதுக்கு உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கேட்குறாங்களா, இல்லை இங்கே இருக்கட்டும் இங்கே பார்க்கட்டும் கஸ்டடி எடுக்க வேண்டாம்ல நீங்கள் கேட்குறீங்கல்ல. அவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்க, ஜூலை 4 வாங்க, நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கு, அந்த கேஸை முடிவு பண்ணிட்டு வாங்க, அங்கே உங்களுக்கு 2 பேருக்கு எந்த பிரச்சனைனாலும் திருப்பி வாங்க, நாங்கள் வழக்கு எடுத்து நடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் சொல்றதெல்லாம் பொய்யான வழக்கில் போய் பார்க்கட்டும் சார். இல்லை, எதிர்கட்சியாக இருக்கப்போ அவர் மேலே குற்றம் சாட்டப்படுது, ஆனால் அவர் பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் புனிதர் ஆயிடுறாரு. சார், எதிர்கட்சியாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி மோசடிக்காரன், ஊழல் பேர்வழி, ஏமாற்று பேர்வழி, இவனை மாதிரி மனிதனே இல்லை என்று சொல்லி நமது மாண்பு முதலமைச்சர் அங்கே சொல்லுவார். அதே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் சேர்ந்த பிறகு புனிதனாங்க இல்லையா? இப்போ வந்து திமுக வந்து இது பண்ணுறாங்க, அச்சுறுத்துறாங்க, இது அரசியல் பணியாளர்களோட கேள்வி போய் சொல்கிறீங்களே, நல்லாவா இருக்கு? இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் பேசி எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அப்பா சொன்னார், கலைஞர் சொன்னார்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீங்களே தான் நான் பேசுகிற வீடியோ எங்கள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்காருல்ல அரசு அன்னைக்கு. கன்ராட் சங்மா அரசு வந்து ஊழல் அரசுன்னு அமித்ஷா சொன்னார். திரும்ப ஆனால் மேகாலயாவில் கூட்டணி வச்சு பண்ணி கூட்டணியில் இருக்கீங்க. 2018 அதிமுக ஊழல் ஆச்சு, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் ஆச்சுன்னு அமித்ஷா சொன்னார். 2019 நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. தேர்தல் கால பேச்சு வேறு சார். ஓ, கர்நாடக சங்கமும் தனித்தனியாக நின்னாரு. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு, அமித்ஷா அவர்களை கேட்டாங்க. மீண்டும் காங்கிரஸ் சங்கம் வந்துடக்கூடாது ஆட்சிக்கு, ஊழல் மலிந்த ஒரு கட்சி வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். ஏன் இன்னைக்கு வைகோ உட்காந்து நீட்டு முளக்கிறாரு சார், அவரை விட கலைஞரவர்களையும் திமுகவையும் கேவலமாக பேசிய ஒரு நபர் இந்த நாட்டில் இருக்காரா? இன்னைக்கு மட்டும் வைகோ வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் மகனுக்கு ஏதாவது ஒரு எம்பி சீட்டு வாங்கிற ஆசையில் திருப்பூர் துரைசாமிக்கு ஒரு பதில் சொல்ல முடியல? ஆனால் பாஜக ஆட்சி வந்துடக்கூடாதா? இவர் அடையாளம் கட்டி டெல்லி கூட்டி போய் சொன்னதே பாஜக தான். அவ்வளோ மரியாதை கொடுத்து வாஜ்பாய் வச்சிருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் அவர் எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிப்பார்.
இன்னைக்கு வந்து ஒரு பதவிக்காக இன்னைக்கு எந்த திமுகவை இந்த திமுக ஒழித்த தீர்வு சபதம் பெற்று பல பேர் தீ குளிச்சா இன்னைக்கு கொஞ்சம் குழாவிட்டு இருக்காரு, அதை எங்க போய் சொல்ல போறீங்க? இது மிரட்டல்ல எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு வந்து முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, சீண்டி பார்க்காதீங்கன்றார். அவர் எச்சரிக்கை பண்ணா என்ன சார் தீ? அவர் எங்க தலைவர் சொன்ன தீண்டி பாருங்கள் சொல்லுவாரு, தொட்டு பாருங்கள், எட்டி பாருங்கள், இப்படிலாம் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு அன்னைக்கு முதல் நாள் வசனம் வேற மாதிரி பேசினார், அடுத்த நாள் காலையில் வேற ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு சீனில் உட்காந்துருந்தார். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேங்குது. அவரை பொறுத்த வரைக்கும் 1000 பேசுவார் சார். முதலமைச்சர் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுகிறாரு. செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. செந்தில் பாலாஜியை தோலுரித்து காட்டுவேன், அவர் ஊழலை வெளியிலே கொண்டு வருவேன், அவருக்கு தக்க தண்டனை பெற்றுத்தருவேன் அப்படின்னு முதல்ல சொன்னது ஸ்டாலின் அவர்கள். அதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இப்படி பேசுவது தவறு, சின்ன குழந்தைக்கு கூட அது புரியும். சரி, செந்தில் பாலாஜி மேலே இருக்கு இது காட்டுற அதே வேகத்தை பிரிஜ் பூஷன் சிங் மேலே ஏன் காமிக்க மாட்டீங்க? மல்யுத்த வீராங்கனையில் வந்து போராடிட்டே இருக்காங்க. அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சரியான ஆதாரம் கொடுக்கல, என் பொண்ணு சொல்றதே தப்புன்னு பொண்ணுக்கு அப்பாவே பேட்டி கொடுக்குறாரு. இங்கே பேசுவோம், அது தமிழ்நாட்டுக்கு வாங்க சார், கொஞ்சம் வாங்க. அது மிரட்டல் பேட்டின்றாங்க. தமிழ்நாட்டை பற்றி இதெல்லாம் நீங்கள் அவருக்கு ஸ்டாலின் சொல்றது மாதிரி அவரும் சொல்லுவாருன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ ஸ்டாலின் சொல்றதுனா மிரட்டல் பேட்டின்னு சொல்றீங்களா? அவர் அவர் மிரட்டா எல்லாம் மிரண்டுருவாங்களா? எல்லா கட்சியும் கழிச்சிட்டு வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பாங்களா? நாங்கள் ஒன்றும் திமுக இல்லை சார், மிசால பயந்து ஓடுற மாதிரி எப்பவுமே சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இலங்கை தமிழர் 130,000 பேர் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது வேடிக்கை பார்ப்பாங்க, கையை கட்டிகிட்டு இருப்பாங்க, உண்ணாவிரத நாடகம் நடத்துவாங்க, நாடகம் முடிஞ்ச பிறகு செத்து முடித்த பிறகு ஈழத்தமிழர் படுகொலை நாங்கள் கண்டிக்கிறோம்னு கோஷம் போடுவீங்க. இந்திரா காந்தியை ராட்சசிப்பீங்க, மதுரைக்கு வந்து இந்திரா காந்தியை கருப்பு கொடியில் அடிப்பீங்க, கல்லால் எறிவீங்க, மண்டையை உடப்பீங்க, ரத்தம் வரும், அடுத்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருவன்னு கட்டி பிடிப்பீங்க, ஜல்லிக்கட்டு வேண்டாம் நாங்கள் ஓட்டு போடுவீங்க நாடாளுமன்றத்தில், சவக்குழி தோண்டி ஜல்லிக்கட்டை புதைப்பீங்க, இங்கே வந்து மீண்டும் ஜல்லிக்கட்டு வேணும் நான் போராட்டம்னு நாங்கள் தான் மீட்டு கொடுத்தோன்னு பணியில் போட்டுட்டு அங்கே போய் நிற்பீங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி நடுவர்மன்ற தீர்ப்பு கொடுத்தது 7 வருஷம் கெஜெட்டில் வெளியிடலை, 7 வருஷம் என்ன அநியாயம்? தமிழக விவசாயிகளுக்கு எதிராக திமுக செய்த மிகப்பெரிய சதியில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற நடுவுமன்ற தீர்ப்புக்கு எதிராக அந்த கெஜெட்டை கூட வெளியிட முதுகலும் இல்லாத திமுக, உடனே காவிரியை நாங்கள் தான் காப்பாற்றுவோம், விவசாயிகள் நாங்கள் தான் காப்பாற்றுவோம், நீ ஏமாத்துவீங்க. எந்த பிரச்சனையும் சார் உங்க ஒழுங்கா செஞ்சிருக்காங்க? கச்சத்தீவை கொடுக்கும்போது கை கட்டி வாய் பற்றி வேடிக்கை பார்த்தீங்க, கொடுத்த பிறகு ஐயோ போச்சு நாங்கள் கச்சத்தீவை மீட்போன்னு நடிப்பீங்க, எல்லாமே நாடகம் ரெட்டை வேஷம் சார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தப்போ பவர் கட் ஏற்பட்டுச்சு, நீங்கள்லாம் கூட ரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டீங்க, ஸோ அதுவும் ஒரு காரணம்ன்றாங்களே அமலாக்கத்துறை ரேட்டுக்கு. உண்மையா கொடுமையாக இருக்குது. உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வருகிற பொழுது எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கோம், அவர் போன்ற தலைவர்கள் வருகிற பொழுது ரிஹர்சலே பார்க்குறோம், ஏசிஎல் மீட்டிங் போடுறாங்க, ஏசிஎல் மீட்டிங்கில் நாங்களும் கலந்துருக்கோம், எத்தனை மணிக்கு வர்றாரு, எப்படி போகிறாரு, வாங்க டிபார்ட்மெண்ட், நீங்கள் ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எது இருக்குது, தீயணைப்பு துறை சரியாக இருக்கீங்களா, இபி வந்திருக்கீங்களா, பிடபிள்யூடி வந்திருக்கீங்களா, எதுக்கு மீட்டிங்? அதில் போலீஸு ஐஎஸ் ஐபி எல்லாம் இருக்காங்க, எல்லாமே ஒரு நிகழ்ச்சியாக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நடத்துவீங்க, கரெக்டாக கேட்டை விட்டு வெளியே வந்தோம்னா லைட்லாம் ஆஃப் பண்ணுவீங்க. இல்லை எதிர்பாராத நிகழ்வுன்றாங்களே, அது பாஜக வந்து வேற மாதிரி எந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாலும் நடந்திருக்க கூடாது. ஃப்ளைட்டில் மேலே போகிறாரு முதலமைச்சர், பெட்ரோல் இல்லைன்னு டக்குன்னு ஃப்ளைட் கீழே விழுந்தா எதிர்பாருன்னு சொல்லுவீங்களா? வானிலை சரியில்லைன்னா அது எதிர்பார நிகழ்வு. வானிலை இல்லைங்க, நீங்கள் பெட்ரோல் நிரப்பியிருக்கணும்ல, வானிலை நல்லா இல்லைன்னா இந்த வட்டம் நான் ட்ராவல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரூம்லேயே இருங்க, வானிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீ என்ன விதமாக இந்தியாவில் அதிகபட்ச உயர் பாதுகாப்புக்குள்ளான ஒரு தலைவர் தமிழகம் வரும்போது அதில் கூட ஒரு பொறுப்பின்மையை இது காட்டலையா? இது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் எடுத்துக்க முடியுமா? மத்திய அரசு தான் விசாரணை கேட்டிருக்காங்க, நம்மள விளக்கம் கேட்டிருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. அது திட்டமிட்டு நடத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நடந்தது தவறு, நடக்க அனுமதித்தது திமுகவுடைய கையாளகத்தனம், தமிழக அரசுடைய கையாளகத்தனம். 5 கட்சி மாறிய செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு 6வது கட்சியும் மாறுவார்னு அண்ணாமலை சொல்றாரு, எதை சொல்ல வர்றாரு? பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரா? நிச்சயமா வரமாட்டாரு, வந்தாலும் எங்க தலைவர் ஏத்துக்க மாட்டாரு. அண்ணாமலை சொன்னதற்கான உள்ள அர்த்தம் என்ன? எங்க கட்சிக்கு வாங்கன்னு அர்த்தமா, இல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க மேலோட வழக்கெல்லாம் போயிருன்றது அர்த்தமா? ஏற்கனவே அண்ணாமலை தான் காரணம் செந்தில் பாலாஜி எடுக்குன்றாங்க. ஒவ்வொரு சுத்திட்டே இருக்காரு சார், இன்னைக்கு மாதிரி இருப்பார், நாளைக்கு திருச்சி போயிருவார், கோயம்புத்தூர் போய் வேற வேலையில சார் ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாருன்னு சொல்ற மாதிரி 4 கட்சியா 5 கட்சியா 6வது கட்சிக்கு போவார், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில தான் சொல்லியிருப்பாரு. அண்ணாமலையை தொழிலுச்சு காமிச்சதுனாலதான் செந்தில் பாலாஜி மேல ரைட் நடக்குது. ரஃபேல் வாட்ச் அண்ணாமலையை காமிச்சாரு, என்னத்த காமிச்சாரு அண்ணாமலையை? ஒரு மன்னங்கட்டையும் காமிக்கல, நீங்களாம் கற்பனையில பேசாதீங்க.
அண்ணாமலை லெவலே வேற சார். இவங்கெல்லாம் அதுக்கு சக்தி இல்லாதவங்க சார். தமிழ்நாடு ஆளுநர் வந்து சில நாட்களில் டெல்லி செல்லிருக்காரு, விரைவில் நல்ல செய்தி வரும், அது வந்து ஆட்சி கலைப்பாக இருக்கும்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில். தெரியல உங்களுக்கு எதுவும் தகவல் இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து காங்கிரஸோட வேலை. திமுக இன்றைக்கும் ஒரு கொஞ்சம் கூட மனசில் ஒரு உளைச்சல் இல்லாமல் மன உளைச்சலும் இன்றைக்கும் காங்கிரஸ் கூட கை கோர்த்து நிற்கிற போது வேடிக்கை வினோதமாக தான் இருக்குது. ரெண்டு முறை திமுகவை ஆட்சிக்கட்டிலே விட்டு துரத்திய, ஜனநாயகத்துக்கு எதிரான வருகிற 25 எமர்ஜென்சி எதிர்ப்பு தினம் கொண்டாடுகிறோம். அந்த எமர்ஜென்சிக்கு பிறகும் கூட திமுக போன்ற கட்சிகள் நாங்கள் வந்து எமர்ஜென்சி எதிர்த்தோம், விசாவை எதிர்த்தோம் என்றெல்லாம் வசனம் பேசிட்டு அவங்களோட ரெண்டு வட்டம் கலைப்புக்கு உள்ளாகி ஏறத்தாலே இந்தியா முழுவதும் 54 ஆட்சிகளை கலைத்தார்கள். அப்படிப்பட்ட காங்கிரஸ் பாஜகல்ல, பாஜக எந்த ஆட்சியும் கலைத்தது கிடையாது இதுவரை. கவர்னர் இங்கே இருக்கிற நிலைமையை அங்கே சொல்லுவார், அவர்கள் வலியுறுத்துகிறபடி அறிவுறுத்துகிறபடி வேண்டிய நடவடிக்கை எடுப்பார். ஏற்கனவே கவர்னருக்கும் அரசுக்கும் பணிப்பூர் போயிட்டு இருக்கு. இலாக்கா இல்லாத அமைச்சரா செந்தில் பாலாஜி தொடர்வார்னு கவர்னரோட அறிவுறுத்தலையும் மீறி வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில முன்னாள் அமைச்சர் சொல்றதையும் தமிழ்நாட்டில் என்னங்க அமைச்சருக்கு இருக்கிற இலாக்காவை முத்துசாமி அண்ணனுக்கும் தென்னரசு அண்ணனுக்கும் பிரித்து கொடுத்துட்டீங்க. அவர் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் இருக்குங்க. அவர் செய்த தவறு உறுதிப்பட்டிருக்கிறது, அவர் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் இருக்கிறார், கைது செய்திருக்கிறார்கள், அதனால செந்தில் பாலாஜி இலாக்கா வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு பணசலப்படுற முதலமைச்சர் சந்தோஷமா, ஆஹா செந்தில் பாலாஜி இன்னைக்கு தயா மாட்டினாரு, அன்னைக்கே நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னேன், எப்படியாவது உன்னை நான் தூக்கி உள்ள வைக்கிறேன் பாரு, உன்னுடைய ஊழலை வெளியிலே கொண்டு வரும் நான் சொன்னது இன்னைக்கு பழிச்சிருக்குன்னு மனசுக்குள்ள உள்ளுக்கு சந்தோஷப்பட்டுட்டு அவர் அமைச்சரை வெளியே தானேங்க மக்கள் நம்புவாங்க திமுகவை. இப்ப அடுத்த பொன்முடி மேல வந்திருக்கு, மண் எடுத்த பிரச்சனையில இன்னும் உயர் நீதிமன்றம் வழக்கெல்லாம் தடை பண்ண முடியாது, வழக்கு நடந்தாந்திரன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணா அண்ணா பொன்முடி அண்ணன் வாங்க, நீங்கள் ரொம்ப சீனியர் தான், இருந்தாலும் கொஞ்சம் வெளியே இருந்து இந்த விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு ஊழலே இல்லை தவறு இல்லைன்னு சொன்ன பிறகு உள்ள வாங்கன்னு சொல்லணும் இல்லைங்க. 33 மத்திய அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குன்றாங்க. நான் இதை கேட்டேன் சார், நீங்க மாநில அரசுன்னா மத்திய அரசுன்னா எந்த 33 மத்திய அமைச்சர் நீங்க என்னன்னு சொல்லுங்க. கிண்டியில் கலைஞர் பண்ணோக்கு சிறப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டது, அதில் ஜனாதிபதி வரதா இருந்தது. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறப்ப ஜனாதிபதியை வரவிடாமல் தடுத்தனர் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறார். அது பாஜக தான் தடுத்தது. முதல்ல அது இது பல்நோக்கு மருத்துவமனைன்னு ஒன்றத்துக்காகலன்னு செந்தில் பாலாஜியை வெளியே கூட்டி வந்துட்டீங்க. இது பன்னோக்கு மருத்துவமனை, இது 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 என்ன மருத்துவமனைன்னு தெரியல. திமுக அரசு அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதுவும் இப்படி தான் வச்சுருப்பீங்களா, இல்லை பன்னோக்குன்னு பின்னோக்கு மருத்துவமனையாக இருக்கான்னு தெரியல. ஜனாதிபதி அவர்களையெல்லாம் யாரும் தடுக்க முடியாது சார். அவங்க இந்தியாவுடைய முதல் குடிமகள் இல்லையா, அதெல்லாம் கற்பனையில் முதலமைச்சர் அரசியலுக்காக அவங்களெல்லாம் பேசவே கூடாது. அவங்களெல்லாம் சாதாரண கூட்டத்தில் சாதாரண பேச்சிலெல்லாம் அவங்கள இழுக்கவே கூடாது, தவறு, மரபுப்படி தவறு. ஒரு முதலமைச்சரே அப்படி பேசினாருன்னா அது தவறு. இல்லை அவரே சொல்கிறார், நெஞ்சுக்கு நீதி புத்தக வெளியீட்டில் ஏற்கனவே கலைஞருக்கு இதே மாதிரி நடந்தது, அன்றைய ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் வரவிடாமல் தடுத்தாங்க, இன்றைக்கும் அதே போன்ற ஒரு சூழல் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க தான் சார் தடுக்கிறதுலாம் திமுக வேலை சார். ஐயா மோப்பனா அவர்கள் பிரதமராகிற வாய்ப்பை தடுத்தவர்கள் திமுகன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் சார். நாங்கள் பாஜக அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் எத்தனை விழாக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவுடைய விழாக்களுக்கு முதலமைச்சர் கூட உட்காந்து எத்தனை விழாக்களை நடத்துகிறாரு யோசிச்சு பாருங்கள். ஸ்டேடியத்தில் இப்போ விழா நடக்கலையா, முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஏர்போர்ட் பக்கத்தில் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு விரிவாக்கத்துக்கு வந்தப்போ விழா நடக்கலையா, பிரதமரே வருகிற போது ஜனாதிபதி ஏசா தடுக்க போகிறாங்க. குஷ்பு அவர்களை திமுக பேச்சாளர் வந்து
தவறாக விமர்சிச்சவரம் வந்து பெரிய பேசுபவர் இருந்தால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாஜகவில் அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. புஷ்பா அவர்களை பேசியது மிக மிக அநியாயம், அட்டூழியம். சிவாஜியே ஒரு கலிசடத்தனமாக தான் பேசுவார். அது வந்து உடனே நிரந்தரமாக நீக்குகிறோம், கைது, நாலஞ்சு பிரிவுகளை வழக்கெல்லாம் போட்டு ஏமாத்தாமல் உண்மையிலே கடுமையான தண்டனை பெற்றுத்தருவதற்கு காவல்துறை செயல்படணும், இல்லாட்டி நாங்கள் அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம். ஓகே. அதே நேரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராதா ரவி வந்து ஒரு புதுக்கோட்டை மலையில் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ரெண்டு தடவை ஓ போட்டால் தான் வந்து அந்த மேடையே சுறுசுறுப்பாகுமா, எல்லாரும் வந்து உற்சாகமாக மீட்டிங் கவனிப்பாங்களாம். ஒரு பாட்டே இருக்கு, ஓ போடு ஓ போடுன்னு. அந்த ஓ போடல சார், நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? ஒரு சினிமா பாட்டு தமிழில் பெரிய ஹிட் சாங் சார், விக்ரம் நடித்த படம் நினைக்கிறேன், ஓ போடுன்னு சொல்றது தப்பு கிடையாது. அடுத்து வேறப்போ இல்லை, பாஜகவில் எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு சார். அவர் ஒரு சார், அவர் சினிமா இல்லை, சசிகலா புஷ்பா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. சினிமா துறையில் இருக்கிறவர், அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி. சரி, அப்ப அவர் அவர் நடவடிக்கை இல்லையா? இல்லை, என்ன வேணாலும் பேசலாம். நீங்க நீங்க சொன்னதை பாருங்க. இதே நீங்க ஒரு சகோதரர் இறந்த நண்பர் நடிகர் அவர் விவேக் அவர்கள் எத்தனை படத்துல எவ்வளவு வசனங்கள். ஓ போடல சார், நான் சொல்றது உங்களுக்கு தனியா வேணா சொல்றேன். தனியா சொல்ல வேண்டிய அவசியம், நீங்க தனியா சொல்ல முடியாது. அவர் அப்படி மேடையில சொல்ல இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போவோம் சார். இல்ல, பாஜக பண்ணா தப்பு இல்ல சார். பாஜக இது தப்புன்னு யாரையாவது குறிப்பிட்டு சொன்னாரா? யாராவது ஏதாவது பேசினாரா? சசிகலா புஷ்பா அவர்கள் கொடுத்த புகார் என்னாச்சு? பொன் பாலகணபதி மேல, உங்க பொதுச்செயலாளர் மேல கொடுத்த புகார் என்னாச்சு? இல்ல, அது அப்பவே அது இல்லைன்னு விசாரிச்சுட்டாங்க. அதுல எந்த தவறு இல்லைன்னு யார் மேல யதார்த்தமான கிராபிக்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. அவரோட கணவர் பேசுறப்ப, நான் அத்தனை வருஷம் ஆர்எஸ்எஸ் காரன், எனக்கு இந்த விவகாரம் வந்து எனக்கு மன உளைச்சல ஏற்படுத்துது, அத்தனை வருஷமா இருந்ததே பயனில்ன்ற தோற்றத்தை ஏற்படுத்துது. திருப்பி அவர் ராமசாமி, அவர் ராமசாமி சார் மறுபடியும் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு வருஷம் ஆக போகுது நெருக்கி, அது அவரே ராமசாமி சாரே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, அது கிராபிக்ஸ்ன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதை உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு அவசரமாக அதை போய் நீங்கள் தேடி பிடிக்கிறேன்னு தெரியல. இல்லை, எந்த பிரச்சனையும் வருதுல்ல, எந்த பிரச்சனையிலும் அதுக்கு பிறகு பல கூட்டங்களில் எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்கிறோம். இதே சகோதரியும் சகோதரரும் கூட இணைந்து ஒரு விழாக்கள்லாம் கலந்துருக்கோம், நாங்கள் எல்லோரும் கலந்துருக்கோம். அப்படி ஒரு வித்தியாசமான உணர்வு யாருக்கு இல்லை. செந்தில் பாலாஜி கைது மூலமா அதிமுக பாஜக பஞ்சாயத்து வந்து கொஞ்சம் அப்படியே அமுங்கின மாதிரி தெரியுதே சார். பஞ்சாயத்து நான் சொன்னேன், கூட்டணி தொடர்கிறதுன்னு எந்த நிலையிலையும் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க, எங்க மாநில தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு போன அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களை எங்கள் மாநில தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள், அவர் கூட ஏழு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து அமித்ஷா அவர்களை ஒரே அறையில் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தானே சார் பிரச்சனையே ஆரம்பிச்சது? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. ஒருத்தர் கொடுத்த அப்படி அவர் சொல்லவே இல்லை. நீங்க ஜெயலலிதான்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, சரி பேர் சொல்லல, பேர் சொல்லல, அப்படியே நீங்க எப்படி சொல்றீங்க? கேள்வியை அதிமுக அப்படிதானே புரிஞ்சுக்கிட்டாங்க? அதிமுக அப்படிதானே புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்க புரிஞ்சுட்டு தலைவர் சொல்லவில்லை. சரி, உங்களை மாதிரி நிருபர் ஒவ்வொரு விஷயம் கேட்கலாம். அப்போ நடவடிக்கை இருந்துச்சு, இந்த நடப்பு நடந்தது, அது நடந்தது அப்படின்ட்டு போய் கிராஸ் பண்ணும்போது கேட்ட கேள்வியில் வரக்கூடிய வாசகங்கள்லாம் இவர் சொன்ன மாதிரி ஒன்றா சேர்த்து நீங்கள் பில்டப் பண்ண என்ன பண்ணுறது? அதை விட்டுருங்க. நேற்று எங்கள் தலைவர் என்ன பேசியிருக்காரு? அம்மா மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, அதிமுக மேலே என்ன மரியாதை வச்சுருக்காங்க, பாஜக ஆட்சி உருவாவது காரணமாக இருந்தாங்க, எல்லாமே பேசுகிறாங்க. அவங்களும் பேசுகிறாங்க, நம்ம தலைவர்களும் பேசுகிறாங்க. ஒரு ஸ்மூத்தா போகும்போது உங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அவங்க யாரும் பேசல. திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி அமையக்கூடாதுங்கிறதுல நீங்கெல்லாம் வரிச்சிக்கிட்டு வேலை பார்க்குற கூட்டம் ஒன்று இருக்குது, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன சலசலப்புகள், பேச்சுகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயக உரிமையில சில வார்த்தையில். நீங்கள் என்னை திட்டம் போது நான் உங்களை திட்டம் தான் சொல்லுவேன். தம்பி என்னை குறை சொல்லும் போது நான் அவருடைய குறையை கண்டுபிடிச்சி சொல்லுவேன். இது நியாயமாக சரியாக தவறாங்கிறத விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ ஒருத்தர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். கூட்டணி உறுதியாக இருக்கிறது எங்க தலைவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு. இன்னும் தேர்தலுக்கான நிறைய, நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. நீங்க திரிய பத்த வச்சு முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. அதிமுக சமரசமான மாதிரி தெரியவே இல்லை. அண்ணாமலைக்கு இதெல்லாம் கண்டன தீர்மானமே போட்டாங்க கூட்டத்துல. இதற்கிடையில சிவி சண்முகம் சொல்றாரு, பிடிச்சிருந்தா இருங்க, பிடிக்காட்டி போங்கிறாரு. ஜெயக்குமார் அவர்களும் நான் திருப்பி சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது சார். கண்டன தீர்மானம் போட்ட அன்னைக்கு இதே கமலாலயத்துல உட்காந்து நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், அதை கண்டிச்சிருக்கேன். சிவி சண்முகம் வேற, செல்லூர் ராஜு வேற, ஜெயக்குமார் அதிமுக வேற. ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கு முதல்ல பெரிய லெட்டர் அறிக்கையை கொடுத்துருக்கேன். நீங்க குற்றம் சாட்டி சார், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது பார்ப்போம், பொதுச் செயலாளருடைய பார்ப்போம்.
அவரே வந்து பிரஸ் மீட்ல வாசி காமிச்சாரு செயல் கண்டன தீர்மானம் போட்டது. தீர்மானம்ங்கிறது அவங்க எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு எங்கள் தலைவர் இதே கேள்விக்கு நிறைய பதில் சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேன், உங்க சைடுல காம்ப்ரமைஸ்க்கு முயற்சி பண்றீங்க, ஆனா அதிமுக இறங்கி வந்த மாதிரி தெரியல. அவங்க சொல்லுது சார், நீங்க என்ன முடிவு, நீங்க என்ன ஏடிஎம்கே நீங்க தான் போன்றா இல்ல நீங்க என்ன கரஸ்பாண்டா, நீங்க சொல்றதை ஏடிஎம்க்கு செய்ய போறாங்களா? அப்புறம் நீங்க கற்பனையான கேள்விக்கு போறீங்க. அவங்க சொல்லட்டும் பாக்கலாம், அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நான் சொல்றேன், எந்த கட்சி யாருக்கும் அடிமை இல்ல சார். இப்ப திருமாவளவன் வந்து திமுகவுக்கு அடிமையும் பாரு, காங்கிரஸ் வந்து ஸ்டாலினுக்கு அடிமைன்னு சொல்லுவாரா, அப்புறம் யார் சார் சொல்லுவா? சரி, அதே நேரத்துல பாஜக 25 தொகுதி பிடிக்கும் அப்படின்னு சொன்னது அமித்ஷாவோட சொந்த கருத்து அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பாஜக சொல்லல, எங்க தலைவர் அதுக்கு பிறகு விளக்கம் சொல்லி இருக்கிறாரு. நான் திருப்பி சொல்ல விரும்பல, நீங்க அந்த விளக்கத்தை படிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு எங்க தலைவர் இங்க உட்கார்ந்து பாத்து. தற்போது நிலையில அதிமுக பாஜக கூட்டணி தொடருது, அதான் எல்லா தலைவரும் சொல்றாங்க. அதிமுக உறுதிப்படுத்ததுனாலதான் இவ்வளவு சிக்கல் இருப்பா சார். உறுதிப்படுத்த அவரே சொல்லி அப்புறம் எதுக்கு அமித்ஷா போய் பார்த்து வந்தாரு? கண்ணு அறிக்கை கொடுக்குற அன்றைக்கி நாங்கள் வெளியே போகிற சொல்ல வேண்டியது. அதெல்லாம் ஏன் நீங்களாம் கற்பனையில் போகிறீங்க? அவங்க இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன என்ன மனசில் என்ன தோணுது? கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ சார், கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்குன்னா சிவி சண்முகம் சொன்னார். ஏன் அந்த கண்டன அறிக்கையிலே அவங்க அதெல்லாம் எழுதியிருக்கலாம், அவங்க அதெல்லாம் எழுதலை. எங்கள் தலைவரும் கூட்டணி தொடர்ந்து இருக்காங்க, அவங்களும் அதை தொடர்ந்துங்கிற அக்செப்டன்ஸில் தான் இருக்காங்க. அது இல்லை இது இல்லைங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை சார். எதுக்கும் எல்லாருமே தயாராக தான் சார் இருப்பாங்க, எல்லாருமே எதுக்கும் தயாராக தான் இருப்பாங்க. அது காலத்தின் முடிவு. பாஜக தயாரா தான் இருக்கு, அதிமுக கூட்டணி இல்லாம இருக்கு. அப்படி இல்ல, அது நீங்க உங்களா கற்பனையில இல்ல. எதுக்கு தயார் நீங்க? அதுக்காக நீங்க கற்பனை எதுக்குனா ஏதாவது எது வந்தாலும் தயாரா தான் இருக்க முடியும். அத ஊரை விட்டு ஓட முடியுமா? எங்க பூமிங்க, நாங்க இருக்கிற ஊருங்க, இங்க ஒரு பிரச்சனை நாங்க சந்திச்சுதான் ஆகணும். எதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க? அது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், எல்லாரும் தயாரா இருக்கமோ பாஜக மட்டும் தயாரா இருக்காதா? தயாரா தான். அண்ணாமலை இல்லாத பாஜக எங்களுக்கு ஓகே அப்படின்றதான் அதிமுக நிலைப்பாடா இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரா வர்றத அண்ணாமலை விரும்பல அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களா என்ன சார்? பிரஸ் மீட்ல தான் ஜெயக்குமார் படிச்சு படிச்சு சொல்றாரு. அது வேற தீர்மானங்கிறது உங்க வருத்தத்தை சொன்னாங்கன்னு நீங்க எடுத்துக்கோங்க. அண்ணாமலை இல்லாத பாஜக எப்படி சார் இங்க இருக்க தொண்டர் நினைச்சு பார்க்க மாட்டான்? அண்ணாமலை அவர்களா இன்றைக்கு அவ்வளவு தமிழகத்தின் இதயக்கனியா இருக்கிறாரு அண்ணாமலை. அவரை வந்து இன்னைக்கு பாஜக தொண்டருடைய ஒவ்வொருடைய உணர்விலும் நரம்பிலும் அவர் கலந்துருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் வேண்டாத இவர் இல்லாத பாஜகன்னு யார் சொன்னாலும் இங்கே யார் கேட்போம்? அகில இந்திய தலைவர்கள்லாம் அப்படி இல்லைங்க. மாநிலம் இது ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. மாநில தலைவர்கள், மாநிலத்தில் இருக்கிற மையக்குழு, அவங்களுடைய கருத்துக்கள், அமைப்புகள் எல்லாத்தையும் கேட்பாங்க. இவங்களை மாதிரி எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுகிறதுக்கு மற்ற கட்சிகள் மாதிரி பாஜக இல்லை, காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்லை. இது இது ஒரு ஜனநாயக ரீதியான கொஞ்சம் இணங்கி போகிற மாதிரி தெரியலையா சார் பாஜக இந்த தடவை? இதான் நீங்க உங்களுக்கு உங்க ஆசைங்க நீங்க கேள்வி பொது பொது பார்வையே கேட்க. அடுத்து வேற அதெல்லாம் ஒரு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அரசியல் தமிழகத்துல திமுகவை விரட்ட வேண்டும், திமுகவை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியோடு ஜெயிக்க விடக்கூடாது. அதுக்கான ஆசை திட்டத்தை நான் செய்யும். நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட பயந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.